இந்திய நாடாளுமன்றத்திற்கான புதிய கட்டிடம் கட்டி திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டிடம் திறந்த நாள் ஆர்எஸ்எஸ் முன்னாள் தலைவர் சாவர்கருடைய பிறந்த நாள். அவர் எப்படி இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு பெரிய பங்களிப்பு செஞ்சிட்டாரு, இந்த நாட்டுக்கு என்ன தியாகம் செஞ்சிட்டாருங்கிறதுக்காக அவர் பிறந்த நாளில் கொண்ட திறந்திருக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு எதிர்த்தரப்பு கருத்து. அது மாதிரி இந்த காராளுமன்ற கட்டிடத்தை திறந்து வைக்கிறது உண்மையில பிரதமர் திறந்து வைத்தார். பிரதமர் திறந்து வைக்கிறது சரியா இல்ல, இதை ஜனாதிபதி தான் திறந்து வைக்க வேண்டுமா, சபாநாயகர் திறந்து வைக்க வேண்டுமா, இப்படி எல்லாம் ஒரு வாத பிரதிவாதங்கள். செங்கோல் தமிழ்நாட்டில இருந்து செங்கோல்னு கொண்டு போய் கொடுத்தாங்க. அது மதச்சடங்குகள் எல்லாம் செய்யப்பட்டு பிரதமரிடம் கொடுக்கப்பட்டு அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் பவர், பவர் ஆட்சி மாற்றத்திற்கான அடையாளம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்தோம் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்தாங்க. அது ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலம் மவுண்ட் பேட்டன் பிறப்பு நேருவுக்கு கொடுத்தாங்கலாம். அதுக்கு பின்னால வந்து கதைகள்லாம் சொல்லப்படுகிறது. இப்ப இதுதான் இந்த நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழா. அதை தொடர்ந்து நடந்து வரக்கூடிய வாத பிரதிவாதங்கள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த நாடாளுமன்ற கட்டிடம் ஏன் திறந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்ப பிஜேபி அரசாங்கத்தினுடைய ஒரு அமைச்சரே, விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர், கொஞ்ச நாளைக்கு முன்னால வந்து புதிய நாடாளுமன்ற கட்டிடம் 900 கோடியில் ஏறத்தாலும் 1000 கோடியில கட்டி திறக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு பெரிய பணம் நம்ம மாதிரி ஒரு ஏழை நாட்டில் இந்த கட்டிடத்திற்காக செலவழிக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது, புதிய எம்பிக்கள் எல்லாம் வருவாங்க அப்படி வந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த கட்டிடத்துல இருக்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால இடவசதி இல்லாமையினாலையாவது புதிய கட்டிடம் கட்டாயமாக கட்டப்பட வேண்டும், திறக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பதிலளிச்சாரு. இப்ப உள்ள நாடாளுமன்றத்தில் 800 to 900 பேர் உட்கார்ற மாதிரி உள்ள இருக்கை வசதிகளோடு இந்த நாடாளுமன்றம் அமைக்கப்பட்டிருக்கிறது. 1000 பேர் கூட கொஞ்சம் இருக்கை வசதிகளை நல்லா பண்ணா, கச்சிதமா பண்ணா 1000 பேர் கூட உட்காரலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த கட்டிடம் கட்டியிருக்கிறார்கள். இப்ப நாடாளுமன்றத்துல 543 எம்பிக்கள் இருக்கிறாங்க. இன்னும் வந்து ஒரு 888 கணக்குக்கு 345 எம்பிக்கள் புதிய எம்பிக்களாக வருவாங்க அப்படின்னு வந்துகிட்டு சொல்லப்படுகிறது. பேச்சு 800 சீட் வச்சிருக்கிறாங்க சொல்லப்படுகிறது, இப்படி வருவாங்கன்னு சொல்லப்படுது. இப்போ எங்கிருந்து வருவாங்க, இதுக்கான வேலை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசஸ் இருக்கு இந்தியாவில். தமிழ்ல சொன்னோம்னா தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சப்ப சில சட்ட வரையறைகளை வந்து நிறுத்தாங்க. முதல் 1951 வருஷம் ஒரு எம்பி தொகுதியில 354,000 பேர் இருந்தாங்க. நம்ம நாட்டில் ஒன் ஓட் ஒன் வேல்யூ அப்படின்னு இருக்கு. ஒரு தொகுதியிலிருந்து ஒருத்தர் எம்பியா போறாரு, அந்த தொகுதியில 300,000 பேர், இப்ப ஏறத்தால வந்து ஒரு 20 லட்சம் பேர் உதாரணத்துக்கு வந்து ஓட்டு போட்டு அந்த தொகுதியின் வாக்காளர்கள் எடுத்து போட்டிருப்பாங்க, அவருக்கு ஆதரவா போட்டிருப்பாங்க, இப்படிலாம் போட்டு ஒரு தொகுதிக்கு 20 லட்சம் ஓட்டுன்னு வச்சுக்கிட்டோம்னா, இப்ப இந்த 20 லட்சம் இன்னொரு தொகுதியில வந்து 8 லட்சம்டா, அவர் 8 லட்சத்தை ரிப்ரசென்ட் பண்றாரு, இவர் 20 லட்சத்தை ரிப்ரசென்ட் பண்றாரு. அப்ப ஒன் ஓட்டுக்கு ஒரு வேல்யூ இல்ல. ஒரு தொகுதியில நிறைய வாக்காளர்கள் சேர்ந்து ஒரு எம்பி அனுப்பியிருக்காங்க, இன்னொரு தொகுதியில குறைந்த வாக்காளர்கள் அனுப்பியிருக்காங்க. அப்ப குறைந்த வாக்காளர்கள் யாரை தேர்வு செஞ்சு அனுப்பியிருக்கிறாங்களோ அங்க அந்த ஓட்டினுடைய வேல்யூ கூட, இந்த ஓட்டை விட வேல்யூ கூட. இப்படின்னு வந்து இங்க ஒரு ஓட்டா இருக்கிறது, அங்க 2 ஓட்டுக்காரங்க போடுங்கிற அளவுக்கு விகிதாச்சாரம் மாறிடும். அப்ப ஒன் ஓட் ஒன் வேல்யூங்கிற பிரின்சிபல் மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த தொகுதி மறுசீரமைப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த வேலைகள் நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அரசியல் சாசன சட்டத்துல இதற்கான சட்டங்கள் எல்லாம் இருக்கு, இதற்கான ப்ரொவிஷன் இருக்கு அரசியல் சாசன சட்டத்துல. அது வந்து ஆர்டிகல் 82 டீலிமிட்டேஷன், தொகுதி மறுசீரமைப்புங்கிற பேர்ல இருக்கு. 10 வருடத்திற்கு இதனுடைய சட்டம் என்னன்னா, 10 வருடத்திற்கு ஒரு முறை தொகுதிகளை வந்து மறுசீரமைப்பு செய்யணும், சம்பந்தமாக ஆய்வு செய்து அது சம்பந்தமான எல்லா தரவுகளையும் திரட்டி மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 1952 சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு தொகுதி சீரமைப்பு சம்பந்தமான கமிட்டி ஒன்று அமைச்சு அந்த கமிட்டி கூடி எம்பிக்களுடைய எண்ணிக்கை வந்து 500க்கு மேல தாண்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மேக்சிமம் லிமிட் வச்சாங்க. தொகுதிகளை எல்லாம் வரையறை பண்ணாங்க. 497 எம்எல்ஏ எம்பிக்கள் பாராளுமன்றத்திற்கு போனாங்க அதிகபட்சமா. அது மாதிரி 1963 கமிட்டி கூடிச்சு, 1973 கமிட்டி கூடிச்சு, கூடி 525 பேர் மேக்சிமம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் நிர்ணயிச்சாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர் போச்சு. இப்ப 543 பேர் இருக்காங்க யூனியன் பிரதேசங்கள் எல்லா இடமும் சேர்த்து. 1973 கமிட்டி ரிவியூ படி 575 மேக்சிமம், 525 மேக்சிமம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா இதுக்குள்ள பல அம்சங்கள் இருக்கு. செலவு, ஒரு எம்பி போறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அவருக்கான சம்பளம் இருக்கு, அவருக்கான போக்குவரத்து செலவு இருக்கு, படி பேட்டா வகைகள் பெரிய செலவு. ஒரு எம்பி கூறாருன்னா பல கோடி ரூபாய்கள்
ஒருத்தருக்கு அரசாங்கத்துக்கு செலவு ஒரு 5 வருஷம் பெரும் செலவு. அப்ப நம்பர்களை கூட்டினா நம்ம நாடு மாதிரி நாட்டுல மிக அதிகமாக செலவு செய்ய வேண்டியது இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால நம்பர்களை குறைச்சு வச்சுக்கிறணுங்கிறதுக்காக ஒரு லிமிட் பண்ணி வைக்கிறாங்க. அதே நேரத்துல பிரதிநிதித்துவமும் சரியான முறையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்து இதுல இருக்கு. 1976 திருமதி காந்தி இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த போது ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க, 31வது திருத்தம் இதுக்கு பேரு. அப்ப என்ன செஞ்சாங்கன்னா, நம்ம நாட்டுல வந்து இப்ப குடும்ப கட்டுப்பாடு முறையை நடைமுறைப்படுத்திருக்கோம், ஃபேமிலி பிளானிங். ஒரு குடும்பத்துல ஒரு கணவர் மனைவிக்கு 2 குழந்தைகளுக்கு மேல் நாம் இருவர் நமக்கு இருவர் எல்லாம் அந்த நேரத்துல பிரச்சாரம் பண்ணப்பட்டது அப்படின்னு கொண்டு விட்டு வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடுங்கிற அந்த சட்டத்தை கொண்டு வந்து அதை வந்து பொதுப்பட்டியல வச்சாங்க. மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து இதை நடைமுறைப்படுத்துவது அப்படின்னு வச்சிருந்தாங்க. அதனால இப்போதைக்கு வந்து ஒரு 25 ஆண்டுகளுக்கு வந்து தொகுதி மறுசீரமைப்பு பண்றதை வந்து தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சிருக்காங்க. இப்ப 1976 2001 வரைக்கும் அது தள்ளி வைக்கப்பட்டது. இப்ப இந்த காலகட்டத்தில் மேக்சிமம் நம்பர் வச்சுட்டாங்க, 550 MPக்களுக்கு மேல இருக்கக்கூடாது, 543 MPக்கள் இதோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வர்ற 25 வருஷத்துக்கு இது ரிவ்யூவே கிடையாது, டீலிமிடேஷன் கமிட்டி கூடாது, இது சம்பந்தமான எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப 25 வருஷம் கழிச்சு 2001 அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த நேரத்துல இதை மறு ஆய்வு செஞ்சு இப்பவும் நம்ம எல்லா இடமும் ஒரு மக்கள் தொகை வந்து சமமா பிரிக்கிற மாதிரி வரல, இன்னும் நம்ம இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை சரிவணனு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. வட இந்தியாவில வந்து அதிகமாக இருக்கு மக்கள் தொகை, தென்னிந்தியாவில மக்கள் தொகை குறைய இருக்கு. ஏன்னா இவங்க குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை தென்னிந்தியாவில் இருக்கிறவங்க முழுமையாக நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க, வட இந்தியாவில் இருக்கிறவங்க இதெல்லாம் நடைமுறைப்படுத்தல, அதனால இந்த வித்தியாசங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இப்பவே அவங்க மறுஆய்வு செய்யும் போதே இப்ப 2011 உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான், சென்சஸ் தான் 2011 உள்ளதான் இப்ப கைவசம் இருக்கிறது. இந்த சென்சஸ் படி யூபியில உள்ள ஒரு தொகுதியில 30 லட்சம் வாக்காளர்கள் ஒரு எம்பிக்கு ஓட்டு போடுறவங்க, அதே தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 19 லட்சம் வாக்காளர்கள், 18 19 லட்சம் வாக்காளர்கள் தான். அப்ப ஏறத்தால இப்ப ஒன் ஓட்டு ஒன் வேலுங்கிற லெவல்ல இல்ல. தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஓட்டு அப்படிங்கிறது யூபியில 1.5 ஓட்டு, இந்த ஓட்டு ஒரு ஓட்டுக்கு அங்க ஈக்குவல் 1.5 அப்படித்தான் இப்ப இருக்கு. இது ஏன் அப்படின்னு கேட்டா, அங்க வந்து பாப்புலேஷன் மக்கள் தொகை பெருக்கம் அப்படிங்கிறது 1975 குடும்ப கட்டுப்பாடு திட்டம் கொண்டு வந்ததுக்கு பிறகு இங்க குறைஞ்ச அளவுக்கு அங்க குறையல, அங்க மக்கள் தொகை பெருகித்தான் இருக்கு. அப்ப ஒரு மாநிலம் ஒரு சில பகுதிகள் வந்து இந்த நம்ம அரசே கொண்டு வந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க, சிலர் நடைமுறைப்படுத்தல. இப்ப இந்த திட்டத்தை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா நடைமுறைப்படுத்தியவர்களை தண்டிக்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா இப்ப கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டா, யூபியில இப்ப 80 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கு இப்ப உள்ள கணக்குப்படி. இப்ப இந்த 80 பாராளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பு செஞ்சாங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்படி இப்போ ஒரு ஆவரேஜா 18 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம்னா யூபிக்கு 140, நான் சொல்றது யூபியில மட்டும் 143 தொகுதி ஆயிரும். தமிழ்நாட்டில் மறுசீரமைப்பு செஞ்சா இப்ப இருக்கிற 39 தொகுதி அப்படித்தான் இருக்கு. கேரளாவில 20 MPக்கள் தான் இருப்பாங்க. தென்னிந்தியாவில் கூடவே கூடாது. வட இந்திய பகுதிகளில் உத்தரப்பிரதேசத்துல மத்திய பிரதேசத்துல ராஜஸ்தான்ல பீகார்ல இந்த மாதிரி இந்த கோர் இந்தி பெல்ட்னு சொல்லக்கூடிய பகுதிகளிலாம் கண்ணாமண்ணா அங்கிருந்தால் எண்ணிக்கையே கூடும். இந்த 848 ஆகுறதுல 300 பேருமே இந்த பெல்ட்ல இருந்தா வருவாங்க, தமிழ்நாட்டிலேயோ கர்நாடகாவிலேயே இருந்து வரமாட்டாங்க. இது வந்து பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தி விடுவேன். இதுக்கு முன்னாலே வந்து நம்ம நாட்டில் வந்து இந்தியாவில் தெற்கு வடக்கு என்ற பாகுபாடு பிரிவினைகள் வந்து படுமோசமா இருக்கு அப்படின்ட்டு குற்றச்சாட்டு இருக்கு. கடந்த ரயில்வே பட்ஜெட் போடும்போது திமுக எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் அந்த ரயில்வே பட்ஜெட்டின் முகான விவாதத்துல பேசினாங்க. அப்ப சொன்னாங்க, வடக்கு ரயில்வேக்கு 3200 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறீங்க, தென் ரயில்வேக்கு 59 கோடி ரூபாய் தான் ஒதுக்கி இருக்கிறீங்க, இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு ஒண்ணும் பதிலாம் சொல்லல, எழுத்துப்பூர்வமா பதில் கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல, அதுக்கு பதில் சொல்லப்படவே இல்லை. அப்ப இந்த அடிப்படையில இப்ப தொகுதி மறுசீரமைப்பு செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, தென்னிந்தியாவில் இப்போது மொத்தம் 129 சீட்டுகள் இருக்கு மொத்தம் தென்னிந்தியாவுக்கு, இது 129 தான் இருக்கு. வட இந்தியாவில ஏத்தாலும் இப்ப இருக்கிறது 174 சீட்டுகள் இருக்கு. இப்ப இந்த எண்ணிக்கையில இன்னும் 300 கூடியிடும் இந்த வட இந்திய பகுதிகளில் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு சட்ட வியட்டையில பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டால் இந்த மாதிரி நேரங்கள்ல எல்லாம் இதுல வந்து ரொம்ப பாகுபாடு கூடி போயிடும். அவங்க நினைக்கிறது தான் சட்டமாகும், வட இந்தியாவில் உள்ளவர்கள் வந்து தென்னிந்தியாவின் மேல் நினைத்ததையெல்லாம் சட்டமாக்கி ஆதிக்கம் செலுத்துறது மாதிரி ஆயிரும். இது ஒரு கட்டத்தில் வந்து பிரிவினை மாதிரி உள்ள போக்குக்கும் கூட வழிவகுத்து விடும் அப்படின்னு யோசிச்ச 1976 இருந்த கவர்மெண்ட், 2001 இருந்த கவர்மெண்ட் எல்லாம் அப்படி முடிவெடுத்து இந்த திட்டத்தை தள்ளி வைத்தார்கள். இப்ப 2026
மறு ரிவ்யூ பண்ண வேண்டிய சமயம் வந்துருச்சு. இந்த சமயத்தில் கட்டாயமா இந்த 25 வருஷத்துக்கு தள்ளி வைக்க போறதில்லை. அதே நேரத்துல 2021 நடத்த வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் நடக்கல. ஏனென்றால் கோவிட் காரணம் காட்டி அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்ப நடத்தல. இப்ப 2011 உள்ளதின் அடிப்படையில ஒரு யூகத்தின் பேர்ல 21 இப்ப 2011 எவ்வளவு மக்கள் தொகை கூடியிருக்கு, 2011 எவ்வளவு கூடணும், 26 எவ்வளவு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு யூகத்தின் அடிப்படையில ஒரு முடிவு வந்து தொகுதி மறுசீரமைப்புகள் செஞ்சு தொகுதிகளின் எண்ணிக்கையை வட இந்தியாவில பெருக்கிட்டா தென்னிந்தியாவில எந்த ஆதரவும் இல்லாத பிஜேபி ஜெயிச்சு எப்பவுமே ஆட்சியில் இருக்கிறதுக்கு வசதியா இருக்கு. யூபி மாதிரி மாநிலங்கள்ல, குஜராத் மாதிரி மாநிலங்கள்ல அவங்கதான் முழுமையா இருக்கிறாங்க, அங்க எல்லாம் வெற்றி பெற்று எப்பொழுதுமே ஆட்சியில் இருந்தவர்கள் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வசதியாக இருக்கும் என்று இந்த விஷயம் நாடாளுமன்ற கட்டிடம் கட்டப்பட்டது. அந்த கட்டிடத்துல இருக்கைகள் அதிகரித்தது, எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கலாம்ங்கிற முடிவு செய்யறது கரெக்டா வந்து 2026 சரியாக டிலிமிட்டேஷன் கமிட்டி மறுபடியும் கூடி எத்தனை தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது, இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கும் போது இப்படி போயிடும் அப்படிங்கறத நம்ம சொல்றாங்க. இது ப்ராப்ளம், இது பிரச்சனை. இந்த பிரச்சனையை வந்து இப்ப எப்படி எதிர்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இங்க வந்து தென்னிந்தியாவுல வந்து பிஜேபிக்கு தான் ஒன்னும் வாக்கு இல்ல, செல்வாக்கு இல்லையே, நீங்க எங்க எப்படியும் போங்க, நீங்க என்னமாவும் செய்யுங்க, அதுதான் உங்க செங்கோலத்தை கொண்டு வந்து பாராளுமன்றத்துல வச்சுட்டோம்ல, இனி உங்களுக்கு மாப்புத்தான், நீங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒன்னும் கண்டுக்கிற வேண்டிய தேவையே இல்லையாட்டா. கேரளாவிலயோ, ஆந்திர பிரதேசத்திலயோ, தெலுங்கானாவிலயோ, தமிழ்நாட்டிலயோ, கர்நாடகாவை தவிர இப்ப அங்கேயும் சட்டமன்றத்துல வரல, அதனால வர பாராளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்ல முடியல. அப்படி வரும்னு சொல்ல முடியாத காரணத்தினால இந்த முடிவுக்கு வருவதற்கான சாத்திய கூறுகள் மிக அதிகமா இருக்கிறது பேசப்படுது. அப்ப இந்த ஒன் ஓட்டு ஒன் வழிங்கிறது அப்ப இருக்கா? இப்ப யூபியினுடைய ஒன் ஓட்டு 1.75 ஆகும், தமிழ்நாட்டினுடைய ஓட்டு 1% ஒன்னாவும் இருக்குது, இது அநியாயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அப்ப குடும்ப கட்டுப்பாடு முறை மத்திய அரசால் நடைமுறைப்படுத்ததை தமிழ்நாடு கேரளா மாதிரி மாநிலங்கள்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கு, சரியான முறையில் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள், இவங்க நடைமுறைப்படுத்தல. இப்ப இந்த செய்த காரணத்தினால் நம்ம அதுக்கான விலைய கொடுக்க போறோம். இதை நம்ம இதுல இருந்து எடுத்துக்கிற வேண்டிய டேக்அவே படிப்புனை என்ன அப்படின்னு கேட்டா, குடும்ப கட்டுப்பாடு என்ற ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்திய காரணத்தால் இப்ப நம்ம அரசியல் ரீதியாக கஷ்டப்பட போறோம், சஃபர் ஆக போறோம். அப்ப அதனால இப்ப தமிழகத்தில மக்கள் தொகை பெருக்கத்துக்கு அரசாங்கம் போதிய நடவடிக்கைகளை எடுக்கணும், 2-3 மேல உள்ள குழந்தைகளை எல்லா தம்பதிகளும் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லணும். அப்படி பெறவங்களுக்கு வந்து பள்ளிக்கூடம், அவங்களுக்கு உள்ள ஃபீஸ், கல்வி, மருத்துவத்தை எல்லாம் அரசு வந்து காப்பீட்டு திட்டங்கள் மூலமாக இலவசமாக்கணும். இன்னும் அப்படி பெற்றுக்கொள்ளக்கூடிய பெற்றோர்களை ஊக்குவிக்கும் வண்ணமாக நிறைய இன்சென்டிவ்ஸ், அவங்களுக்கு உள்ள சலுகைகளை அறிவிக்கணும். இதெல்லாம் செஞ்சு இப்ப மேற்கே உலகம் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் குழந்தைகளை பெற்றுக்கொள்வது பொருளாதாரத்திற்கு பின்னடைவு ஏற்படுத்தி கொண்டு பிரச்சாரம் பண்ணவங்க அஞ்சினவங்க எல்லாம் இப்ப அவங்க நாடுகள்ல, ரஷ்யா மாதிரி நாட்டுல, சைனா மாதிரி நாட்டுல எல்லாம் அதிகமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்க பிரச்சாரம் பண்ணி அரசாங்கமே இன்சென்டிவைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிறோம். அப்ப அதையெல்லாம் கவனித்து அரசு இதற்கான முயற்சிகளை, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில அரசுகள் இதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். ஒன்னு, ரெண்டாவது, எல்லா மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு மாநிலம் பெருசோ சிறுச்சு ஒரு மாநிலத்துக்கு ஒரு பவர் அப்படிங்கிற அந்த ஒன் மாநில ஒன் ஸ்டேட் ஒன் பவர் அப்படிங்கிற அந்த ஈக்குவல்ல, இப்ப அமெரிக்காவிலாம் எப்படி வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில எல்லா மாநிலங்களுக்கும் சம உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறதோ, அந்த மாதிரி உள்ள உரிமைகளையும் மாநில அரசுகளுக்கு நிறைய, இப்ப எல்லாத்தையும் மத்திய அரசினுடைய பட்டியல கொண்டு போய் வச்சு அவங்களே அவ்வளவுக்கும் பொறுப்பா இருக்கிறத, அதிகாரங்களை பிரித்தளித்து மாநில அரசுகளுக்கு அதிகாரங்களை கொடுத்து உள்வாரங்களை எல்லாம் அவங்க பாத்துக்கிற மாதிரி அடுத்த கட்டத்திற்கான முயற்சிகளை செய்ய வேண்டியது வந்துருச்சு. இப்ப இருக்கக்கூடிய அரசு முழுவதுமா அதிகாரங்களை தன்வசமே குவிக்க வேண்டும் நினைக்கிறவங்க இந்த மாதிரி உள்ள யோசனைகள் ஐடியாக்கள் எல்லாம் வைக்கப்படுது, இதை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் பெரிய கேள்விக்குறி.